அண்ணே வணக்கம்ண்ணே. நான் ஒரு 8 மாதமாக அடிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களோட ஒரு ஒரு வீடியோ பார்த்து நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணேன். உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட பேசி ஒரு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லித்தந்தீங்க. அதெல்லாம் கேட்டு தான் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இப்போ எதுவுமே இல்லாமல் கிளியராக வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கேண்ணே. ஹலோ, குட் மார்னிங் மகன், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? தன்னுடைய மெசேஜ் பார்த்தேன் நான். யாராவது பேட் கமெண்ட் போடுறாங்கோ அப்படி மனசு கஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாம் வருத்தப்படாத. ஏசப்பாவை உலகத்தில் ரட்சிக்க அவர் இந்த உலகத்தில் வரும்போது அவர் யாருமே ஏற்றுக்கல. அவளை கல் அவரை கல்லால் எரிஞ்சாங்க, அவரை புறக்கணிச்சாங்கோ, அவரை எவ்வளோ அவதூறெல்லாம் பேசினாங்கோ, உலகத்தின் ரட்சகர் அவர், அவருக்கே அந்த பாடுனாக்கா நல்லது செய்கிறவங்களை யாருமே இந்த உலகத்தை ஏற்றுக்காதுப்பா. ஏன்னா இது பாவமான உலகம். இது நல்லது சொல்லும் போது அநேக பாதிக்கப்பட்ட தாயங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆறுதலாகுது தெரியுமா உன்னுடைய வார்த்தை? அநேக வாலிப பிள்ளைங்க மன திரும்புறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது தெரியுமா? அதை திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஜனங்கோ, கெடுறதுக்கு தான் பண்ணுவாங்கோ. அதனால வந்து நீ சோர்ந்து போகாதே, நீ உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நீ செய், கவலைப்படாது கவலைப்படாது. அதை தான் நான் சொல்லுவேன். சரியா? ஓகே செல்ல. வணக்கம்ண்ணே, உங்களுக்கு உண்மையில ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஆரம்பத்தில் உங்களோட வீடியோலாம் பார்த்து தான் வந்து நான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். நானும் உங்களை பார்த்ததில்ல நேரில், நீங்களும் என்னை பார்த்ததில்ல, உங்கள் ஃபோனில் தான் பேசியிருக்கோம். இது இல்லைடா தம்பி வாழ்க்கை, இது இல்லை பாதன்னு சொல்லி எப்படி சொல்கிறது? நீங்கள் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அன்னைக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டே அதோட முடிச்சில்ல. நீங்கள் டெய்லி காலையில் காலையில் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க, ரிமைண்டர் மாதிரி. இது வேணாம், இது வாழ்க்கையில் இப்போ நான் வேலைக்கு போகிறேன், நல்லா செய்கிறேன், நல்லா இருக்கு இப்படி இருக்கு. ஆனால் ஏற்கனவே வந்து இருந்த மாதிரி அது நரக வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நீங்கள் தானே, யார் எக்கடு கெட்டு போனால் எப்படின்னு சொல்லிட்டு போகிற உலகத்தில் வந்து நீங்கள் வந்து முயற்சி எடுத்து இந்தம்மா நீங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவத்தை வந்து யாரும் வந்து நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் எதுவுமே வந்து மற்றவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக பெரிய நன்றிங்க.